இடம் பிளஸ் வீடோட உங்களுக்கு வேணும்னா நீங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் பே பண்ணா போதும். இதோட மெயின் ஸ்பெஷல் என்னன்னா ஓஎம்ஆர் ரூட்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ல சைட்டு சார். எல்லா கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்கு சார். உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் யாரும் வந்து ஈஸியா வாங்கிடல ஒரு சைட்டு. ஒரு கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு உழைச்சு அதுல அது பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நீங்க லீகலை நினைச்சு கவலைப்படவே தேவையில்ல. குறைஞ்சது ஒரு 70 வருஷம் லீகலாவது இருந்தாதான் நாங்க அந்த ப்ராஜெக்டே எடுப்போம் சார். மழை வர்ற டைம்ல நம்ம சைட்ல சென்னை மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே மேடம், உங்க ப்ரோமோட்டர் பேர் சொல்லிருங்க மேடம். சார், என் பேர் லக்ஷ்மி. நான் அதிதி ஹவுசிங் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். இப்ப நாங்க இந்த லேஅவுட் இப்ப இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் இருக்கு இல்லையா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்ல, கேளம்பாக்கம் மெயின்ல நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்கு சார். அந்த ஓஎம்ஆர் ரோட்லயே தான் அமைஞ்சிருக்கு. நம்ம அதிதி ஹவுசிங்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். லேஅவுட்டோட நேமும் ஒண்ணும் இல்ல, அக்னி என்க்ளேவ். சரிங்களா, இது வந்து ஒரு 1.5 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். ஓகே ஓகே. ஒரு 1.5-2 ஏக்கர்லாம் இல்ல, 5.5 ஏக்கர். உங்களுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கும். மெயினான சிட்டிக்குள்ளேயே இவ்வளவு வந்து உங்களுக்கு ஸ்பேசியஸ்ல இடம் கொடுக்கறீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார், வேற இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த சைட்டோட மெயின் ஸ்பெஷல் என்னன்னா ஓஎம்ஆர் ரூட்ல இருந்து வெறும் 200 மீட்டர்ல சைட்டு சார். 200 மீட்டர் தான். 200 மீட்டர். நான் உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் டைரக்டா வீடியோ எடுத்து நீங்க மக்களுக்கு போட்டுடலாம். கண்டிப்பா. சரியா, 200 மீட்டர்ல உங்களுக்கு சைட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல எல்லா கார்னர் பிளாட்டும் அவைலபிள் இருக்கு சார். பிளாட்டுங்கன்னு பொறுத்தீங்கன்னா இப்ப ஒரு சைட் போறாங்க, கார்னர் பிளாட் இருக்கா இல்லங்க, ஏன்னா முன்னாடி புக் பண்ணியாச்சு. ஆனா கிழக்கு வடக்கு கூட இருக்காது. கண்டிப்பா இதுல வந்து நீங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்ல இருந்து எல்லா கார்னர் பிளாட்டுமே அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 33 அடி ரோட்ல இருக்கு சார். 33 அடி ரோடு உங்களுக்கு ஒய்ட் ரோடு. 30 அடி ரோடே இங்க கிடைக்கிறது அபூர்வம். சென்னையை பொறுத்தவரை ஒரு 30 அடி ரோடு கிடைக்கிறது கஷ்டம். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 33 அடி ரோடு. அது மட்டும் இல்லாம நீங்க சில்ட்ரன்ஸ் பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் இருக்கும் சார். நீங்க போய் பாருங்க. ஜிம் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே நம்ம இங்க வந்து பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த லேஅவுட்ட பொறுத்த வரைக்கும் அண்டர் கிரவுண்ட் இபி லைன் அண்ட் தென் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு சார். அது மட்டும் இல்லாம மெயின் என்ன ஒண்ணுன்னா, நம்ம சென்னையில மழை வர்ற டைம்ல நம்ம சைட்ல மழை தண்ணி நிக்காது. அதுக்கு மெயின் காரணம் இந்த ஏரியால நிக்காது. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் ஒரு அதிகபட்ச மழை வந்தாலுமே நம்ம சைட் உள்ளயுமே நிக்காது. ஏன்னா நம்ம அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல பண்ணி வச்சிருக்கோம். ப்ராப்பரா பண்ணியிருக்கு. சோ நீங்க அந்த தைரியமா நம்ம சைட்ட வாங்களாம். கண்டிப்பாங்க மேடம். அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து அபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கலாம். ஈஸியா இருந்தாலும் இதே மாதிரி அபார்ட்மெண்ட், ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட் நீங்க பாத்துருப்பீங்க. சோ இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5000 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா வந்து இதுல இருக்காங்க. சோ அதுக்கு மத்தியில தான் வந்து நம்ம இன்னைக்கு சைட் வாங்கி நீங்க வந்து வீடு கட்டி வாழ போறீங்க. நம்மளுடைய ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ஒரு ரிச்சான பிளேஸ்ல அவங்களுடைய ஒரு நாலேஜ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வகையில ஒரு நல்ல பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட நீங்க வந்து வாங்கலாம். சரிங்களா? ரெண்டாவது, ஈஸி அக்சஸபிள். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னாலும் இது அதே மாதிரி வந்து நீங்க ஊருக்கு போகணும், இப்ப மதுரை திருச்சி போகணும், இல்ல பாண்டிச்சேரி போகணும், இல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குற மகாபலிபுரம் இல்ல கோவளம் போகணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் ஈஸி அக்சஸபிள் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதாவது நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தது இல்லையா, அதுல இருந்து பாண்டிச்சேரி கடலூர் வர்ற பஸ்ஸுங்க எல்லாமே நம்மளுக்கு இந்த ரோடு வழியா தான், நம்ம சைட் பண்ணிட்டு இருக்க ரோடு வழியா தான் இப்ப பிளான் பண்றாங்க. சரியா, அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ரோடுமே பயங்கர அளவுல பெரிய அளவுல உங்களுக்கு ஃபேமஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 5000 ஃபேமிலிஸ் வந்து இதுல குடியிருக்காங்க. அக்ஷயான்னு ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. இப்போ ஒண்ணு, நம்ம இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களே இந்த லேஅவுட் பாப்பாங்க. சரியா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, சரி ஒரு நம்ம வீடு கட்டி இண்டிபெண்டா இருக்கலாம், அபார்ட்மெண்ட் லைஃப் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இப்ப நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க இங்க வாங்குறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 100% கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ள இடம் தான் இந்த இடம்.
சரி அது மட்டும் இல்லாம நம்ம இன்வெஸ்ட்மென்ட்காக பாக்குறோம் இப்ப சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணனும் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டணும் ஏன்னா நீங்க அபார்ட்மெண்ட் கட்டற அளவுக்கு பெரிய லேஅவுட் இது நீங்க எத்தனை பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம் அபார்ட்மெண்ட் கட்டணும் ஒரு ரெண்ட்க்கு விடணும் அப்படினா கூட மக்களுக்கு இங்க ரெடியா இருக்காங்க ரெண்ட்க்கு விடணும் அப்படி நான் சொல்றே இல்லையா அது எதுனால ஓஎம்ஆர் ஓஎம்ஆர் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசேரி ஐடி பார்க்ஸ் சரியா ஐடி பார்க்ல இருக்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து இங்க இடம் வேணும் தங்கிறதுக்கு அப்படிங்கும்போது நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டி ரெண்ட்க்கு விட்டா கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரும் அது மட்டும் இல்லாம நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்கும்போது உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து 200 மீட்டர் சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள்ல இருந்து எல்லாமே இருக்கும் நீங்க உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து பாருங்க சுத்தி உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸ் கடைகள் அன்றாட தேவை என்ன மக்களுக்கு அன்றாட தேவை கண்டிப்பா அது எல்லாமே நம்ம சைட் சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பா சார் இப்போ பாத்தீங்கன்னா நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஏன்னா மெயினா வந்து குழந்தைங்களுக்காகவே நிறைய பேர் வந்து இடம் பார்ப்பாங்க வீடெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றப்ப ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குங்க சார் கண்டிப்பா சார் இப்போ ஓஎம்ஆர்னாலே வந்து ஒன் ரெண்டு ஸ்கூல்லாம் இல்லை சார் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கு நமக்கு ஜிஎஸ்டி ரோட கம்பேர் பண்ணும்போது ஓஎம்ஆர் ரோட்ல தான் எல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கு இப்போ பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்கு சார் இந்துஸ்தான் ஸ்கூல் இருக்கு செட்டிநாடு ஸ்கூல் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க காலேஜஸ் பாத்தீங்கன்னு வைங்களேன் எஸ்எஸ்என் காலேஜஸ் நம்ம சைட் பக்கத்துல எஸ்எஸ்என் காலேஜ் ஆமா நியர்பை எஸ்எஸ்என் காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டி ஜேபிஆர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் நம்ம சைட்ட சுத்தியே இருக்கு சார் இப்போ நியர்பை ஐடி கம்பெனிஸ் இருக்கனால ஒரு நல்லா படிச்சவங்களே ஒரு ஃபேமிலியோட வர்றாங்க அப்படின்னாலும் கூட அவங்க ஒர்க்குக்கும் ஈஸியா இருக்கும் ஃபியூச்சர்ல அவங்க குழந்தைங்க படிக்கிறதுல இருந்து காலேஜ் போறது எல்லாத்துக்கும் நியர்பையாவும் கண்டிப்பா சார் இந்த சைட்ல வந்து நம்ம சைட்ட சுத்தி உங்களுக்கு எல்லாமே நியர்பை இப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட் ஜோன் பாத்தீங்களா நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல கோவளம் பீச் கோவளம் பீச் வந்துருது ஆமா நீங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ்ல வண்டலூர் சென்னையில வந்து சில ஏரியால இருக்கும் போது அங்க இருந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் போறாகட்டும் ஸ்கூலுக்கு போறாகட்டும் ரெண்டாவது சேஃப்டி இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பாக்குற மாதிரி இருக்கும் இது எல்லா விதத்திலையும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வந்து நம்ம ஒரு சேஃபான பிளேஸ்ல ஒரு நல்ல பிளேஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்ற நம்ம டெய்லியுமே நம்ம ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா நீங்க இன்னைக்கு ஒரு பிளாட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அது டபுளாக தான் மாறுமே தவிர கம்மியாகாது சரிங்களா நான் எப்பயுமே வீடியோவில் சொல்லுவேன் மண்ணும் பொண்ணும் விலை அதிகமாகிட்டே போகும் குறையாது விட மண் தான் பார்த்தீங்கன்னா வந்து விலை அதிகமாகிட்டே இருக்குது சரிங்களா கோல்டை விட லேண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்றப்போ சென்னையில் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட் வந்து இன்றைக்கி நம்ம காமிச்சிருக்கோம் நம்ம சைட்டு பேர் இன்னொரு டைம் சொல்லிடுங்க மேடம் சார் நம்ம சைட்டோட பேர் அக்னி என்க்ளேவ் நாங்கள் இது அதிதி ஹவுசிங்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம் சார் இந்த சைட்டு இது வந்து என்ன ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது உங்கள்கிட்ட சொல்லலை நம்ம சைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பாருங்க சார் உங்களுக்கு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பேக்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்ல உள்ள பிளாட்டுங்க கூட அவைலபிளா இருக்கு நமக்கு கமர்ஷியலா பிளான் பண்ணணும் இன் ஃபியூச்சர்ல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் பிளான் இருக்கு சார் ரோடு எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நம்ம சைட்ல உள்ள பிளாட்டுங்க கமர்ஷியலா வரும் அது மட்டும் இல்லாம நம்ம சைட்லயே எக்ஸ்டென்ஷன் இருக்கு சார் இது வந்து ஃபேஸ் 1 பண்ணிட்டு இருக்கோம் ஃபேஸ் 2 சோ எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சைட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படினா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் பிளாட்டே வேணும் கமர்ஷியல் பிளாட் வேணும்னா நீங்க வேகமா ஸ்கிரீன்ல தெரியற என் நம்பருக்கு அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா நான் பண்ணி தரேன் ஏன்னா வந்து நம்ம லான்ச்சிங்க்கு பிஃபோராகவே நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுனால நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பிளாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 135 பிளாட் இருக்குது அது வந்து 135 பிளாட் வேணுனாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு பிளாட்டுக்கு கொடுக்கணும்னாலும் கொடுக்க முடியும் பட் இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து மேடம்க்கு வந்து கால் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சைட்டை பார்க்க ரொம்ப ஃபேமிலியோடு வாங்க ஏன்னா வந்து நம்ம தனியாக எதுவும் முடிவு எடுக்க முடியாது நீங்கள் ஃபேமிலியோடு வந்துட்டிங்கன்னா ஒரே டைம் நீங்கள் பார்த்துட்டு சைட்டை வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடலாம் ஸோ 1 வீக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் பேருக்கே வந்து நீங்கள் மாற்றிக்கலாங்க அதேமாதிரி லோன் ஃபெசிலிட்டி இருக்குங்களா மேடம் சார் லோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கும்போது நம்ம 90% லோன் பண்ணி தரலாம் 90%
மாதிரி எதுமே இல்ல. ஆனா வந்து எனக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு, இன்கம் வருது, அதுக்குரிய ப்ரூஃப் இல்லனாலும் நம்ம கிளையண்ட்க்கு லோன் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லா ப்ரொஃபைல் கிளையண்ட்க்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க யாரா இருந்தாலும் நம்ம சைட்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம். இப்போ நீங்க வீடு கட்டறீங்கன்னு வைங்க, பேங்க் லோன் போய் வீடு கட்டறீங்க அப்படினா குறஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நம்ம சைட்ல இடம் வாங்கிக்கலாம் சார். 5 லட்சம் ரூபாய் இருந்தா இடம் பிளஸ் வந்து வீடே கட்டி கொடுத்துறீங்களா இல்ல இடம் மட்டுங்களா சார்? இடம் பிளஸ் வீடோட உங்களுக்கு வேணும்னா நீங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் பே பண்ணா போதும். நம்ம இந்த இடத்துல நீங்க வீடோட சேர்த்து நம்ம லோன் போய் இருக்கும் ரேட் 4750 only 4750 ரூபாய். ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து 200 மீட்டர்ல 4750 ரூபாய்க்கு தர ஒரே கம்பெனி எங்க கம்பெனி தான் சார். இது நான் எங்கனாலும் வந்து சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம், சும்மா பேருக்காக இல்லைங்க. நீங்க டைரக்டா வரும்போது கண்டிப்பா நம்ம சொன்னதெல்லாம் இருக்கா நீங்க செக் பண்ணியே பார்க்கலாம். இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, நீங்க மொபைல்லயே வந்து நீங்க மேப்ல பாத்தீங்கனாலே நியர்பை என்ன ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, என்னென்ன ஐடி கம்பெனிஸ் இருக்கு. என்னதான் வந்து நம்ம இங்க வீடியோல போய் சொல்லி நீங்க வர வச்சாலும் பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்க போறீங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல போய் சொல்லி பிசினஸே பண்ண முடியாது சரிங்களா? என்ன இருக்கோ அதை வந்து ட்ரூவா சொல்லும் போது கண்டிப்பா ஓ இவங்க ஜெனியூனா இருக்காங்க கண்டிப்பா. அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் தான் முக்கியம் கஸ்டமர்கிட்ட சரிங்களா? அதனால இவங்க ட்ரஸ்ட்டா கரெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இப்ப சென்னையில் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்தோட லீகல் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நிறைய இடத்துல சைட் எல்லாம் போடுறாங்க, பார்த்தா அது சைட்டே சேல் ஆகாம இருக்கும். காரணம் என்னன்னா அதுல ஏதாவது லீகல் இஷ்யூ இருக்கும். இங்க எப்படி லீகல்லாம் பர்ஃபெக்டா இருக்குமா? கண்டிப்பா சார், நீங்க இந்த கொஸ்டின் கேக்குறீங்க பாத்தீங்களா, இது சென்னையை பொறுத்தவரை லீகல் அப்படிங்கும் போது நீங்க அதித்தி ஹவுசிங் கம்பெனில வந்து அது கேட்கவே வேண்டாம். லீகல்ல வந்து நாங்க லீகல் எடுக்கிறோம், ஒரு சைட் எடுக்கிறோம் அப்படின்னாலே வித்தின் 7 லாயர்ட்ட கொடுத்து நாங்க செக் பண்ணிட்டு தான் அந்த சைட்டை எடுப்போம். ஏன்னா நம்ம மக்களுக்காக ஒண்ணு பண்ணும் போது ஒரு உண்மையான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாரும் வந்து ஈஸியா வாங்கிடல ஒரு சைட்டு, ஒரு கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளவு உழைச்சு அதுல அது பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் சார். பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க நம்ம அதிதி ஹவுசிங்ல இருந்து எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலுமே நீங்க லீகலை நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. குறைஞ்சது ஒரு 70 வருஷம் லீகலாவது இருந்தாதான் நாங்க அந்த ப்ராஜெக்டே எடுப்போம் சார். சென்னையில ஒரு இடம் வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா? கண்டிப்பா வீடியோ பிடிச்சும் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கவனுங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணாங்க உடற்கிற தமிழ் வாகர். பை, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.